இந்த பகுதியில் சந்திர பகவானை பற்றி சில முக்கிய குறிப்புகளை நாம் பார்க்கலாம். பொதுவாக தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சந்தேகத்துடனே பலர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம், குறிப்பாக இந்து மதத்தில். ஆனால் கிரகங்கள் இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதுவும் சந்திர பகவான் போல கிரகங்களை நம்ம வானத்தில் சாதாரணமாக தினம் இரவில் பார்க்கலாம். சந்திரன் மனசு ஆளக்கூடிய கிரகம், அதனால் மனசில் ஏற்படுற வீண் சந்தேகம், குழப்பம், தயக்கம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை மிகுதி ஆகிறது, இது எல்லாமே சந்திரனால் தான். மேலும் மனநல நோயாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் கூட சந்திரனுடைய தாக்கத்தினால தான். ஆங்கிலத்தில் லுனாட்டிக்ன்ற வார்த்தை கூட இதே தான் குறிக்குது. பொதுவாக 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்க சந்திரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வராங்க. மேலும் ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாத இருக்கிறவங்களும், சந்திர மகாதச காலங்களில் இருக்கிறவங்களும், சந்திர புக்தியில் இருக்கிறவங்களும் சந்திரனுக்கு பரிகாரம் செய்கிறது ரொம்ப அவசியம். இதோ பாருங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி மாதிரியே சந்திர பயிற்சியும் நடக்குது. 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரன் ராசி விட்டு ராசி மாறுறார். குறுகிய காலத்தில் சந்திர பயிற்சி நடக்கிறதுனாலேயே நம்ம யாரும் பெருசாக சந்திர பயிற்சியை கவனிக்கிறது இல்லை. அது எப்படி 2.5 நாள் அப்படின்னா, 28.5 நாளுக்கு ஒரு முறை சந்திரன் பூமியை சுற்றி வந்துடுறார். ஸோ அதனால் ஒரு ராசியில் அவர் 2.5 நாள் தான் இருக்கார். சந்திர பகவானுக்கு பரிகாரம் பொதுவாக திங்கக்கிழமை சாயங்காலங்களில் சூரியன் அஸ்தமித்த பிறகு கோயிலில் போயிட்டு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது நல்லது. அது ரெகுலராக திங்கக்கிழமை ஒரு 6-7 வாரமாவது நீங்கள் பண்ணலாம், முன்னேற்றம் இருக்கும். அர்ச்சனைக்கு வெள்ளை வஸ்திரம், நெய் தீபம், நெல் அல்லது பச்சரிசி, வெள்ளைப்பூ, அப்புறம் அர்ச்சனை பண்ணுறவருக்கு தட்சணையாக 2 ரூபா, 11 ரூபா, 20 ரூபா அல்லது 200 ரூபா உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி வச்சுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் 6-7 வாரம் பண்ணிக்கிட்டு வரும்போது நல்ல பலன்கள் இருக்கும். அடுத்ததாக திங்கக்கிழமைகளில் பகல் பொழுதில் நீங்கள் அன்னதானம் செஞ்சு வரலாம். அன்னதானம்னா நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் கூட வாங்கி தர தேவையில்லை, ஒரு 2 பேருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துவாங்க. இது வழக்கமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரும்போது தொழில் முன்னேற்றமோ நிலையான வருமானம் வர்றதுக்கும் இது உதவியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், பலன் உண்டு. மேலும் ஒரு முக்கியமான குறிப்புங்க, நம்ம ஆங்கில தேதியை அல்லது டேட்டுன்னு சொல்கிறத நம்ம அலுவலகங்களில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் மீதி நல்ல விஷயங்களுக்கு எதுவாக இருந்தாலும், கல்யாணம் வந்தாலும் இல்லை வேறு எந்த நல்ல விஷயத்துக்கும் நம்ம திதி பார்த்து தான் செய்கிறோம். இதில் வளர்பிறையை நம்ம சுக்லபக்ஷன்னும் தேய்பிறையை கிருஷ்ணபக்ஷன்னும் சொல்கிறோம். இதில் 15 நாள், அதில் 15 நாள். இதில் நம்ம திதிகளை பற்றி தான் பேசுகிறோம். பஞ்சமி திதின்றோம், ஏகாதசி திதின்றோம், அஷ்டமி நவமி எந்த காரியங்களும் செய்யக்கூடாதுன்றோம். இந்த மாதிரி நம்ம திதிகளை பற்றி பேசுகிறோம். இந்த திதிகள் வேறு எதுவும் இல்லை, நம்ம சந்திர மாதத்தை பின்பற்றுறதுக்கு உண்டான சான்று தான் இது எல்லாமே. அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறை ஆரம்பமாகுது. இந்த வளர்பிறையில் 1st நாள் பிரதமை, 2nd நாள் த்விதியை, 3rd நாள் திருதியை. இந்த திருதியை திதியை தான் நம்ம 3rd பிறைன்னு சொல்கிறோம். இந்த 3rd பிறை சந்திரனை வானத்தில் பார்த்து நம்ம வேண்டுதலை மனமுருகி கேட்டுக்கினா அது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 3rd பிறையை தேடிப்பார் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறது இந்த காரணத்தினால தான். 3rd பிறையை நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த திதி முழுமையாக சாயங்கால வேலைங்களில் ஒரு 6 மணியிலிருந்து ஒரு அதிகாலை 4 மணி வரைக்கும்லாம் இருந்தால் பரவாயில்ல, ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் பெரும்பகுதியாக பாருங்கள், மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கே திதி ஆரம்பித்து நைட்டு 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் 3rd பிறை. அப்படி முடியும் போது சந்திரனை பார்க்கறது நீங்கள் கஷ்டம். அதனால் சந்திரனை நீங்கள் திட்டமிட்டு எந்த பக்கம் வராருன்னு பார்த்து 3rd பிறையை கவனித்து பார்த்தா தான் பார்க்க முடியும், சரிங்களா? கடைசியாக ஒரு முக்கிய பரிகாரம், திங்களூர்னு சொல்லப்படுற ஒரு ஸ்தலம். இந்த திங்களூர் தஞ்சாவூர்லேருந்து 18 கிலோமீட்டரில் இருக்குது, திருவையாறுலேருந்து 4 கிலோமீட்டர் தான். திங்களூர் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பெயர் கைலாசநாதர், தாயார் பெரிய நாயகி. இந்த இடம் 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் பிறந்த புண்ணிய ஸ்தலம். இந்த கோயிலில் சந்திரனுக்குன்னு தனி சன்னதி உண்டு. இங்கே திங்கக்கிழமைகள்லேயும் சரி, மீதி வார நாட்கள்லேயும் சரி, 5-5.5 மணி அளவில் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் நடக்குது. அந்த அபிஷேகத்தின் போதே நீங்கள் போயிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அபிஷேகத்துக்கு நீங்கள் முடிஞ்சால் பால் வாங்கிட்டு போகலாம், வெள்ளை வஸ்திரம் இல்லை வெள்ளை பட்டு துணி கொஞ்சம் பெருசாக நீங்கள் வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும்.
ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நவகிரகத்தில் வர மாதிரி சின்னதாக இருக்க மாட்டார் அங்கே மூலவர். சந்திர பகவானுடைய மூலவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சிலை வடிவத்தில், அதனால் கொஞ்சம் பெரிய துணி வஸ்திரம் வெள்ளப்பட்டு நீங்கள் வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். முக்கியமாக அர்ச்சனை பண்ணும்போதே நவரத்தனங்களில் ஒன்றான முத்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கூடவே கொடுக்கறது நல்லது. வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான ஒரு உறவு ஏற்படுறதுக்கும் சந்திர பகவான் அருள் மிக அவசியமாக தேவை. சந்திரன் ஜாதகத்தில் சரியில்லாதவங்க கூட மேலே கூறிய பரிகாரங்கள் மூலியமாக சந்திர பகவானுடைய அருள் பெற்று தெய்வ நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.